வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் இனிமே இப்படித்தான் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனம் இந்த எபிசோடில் பார்க்கலாம். வல்லவனுக்கு புல்லுமாயிரும் திரைப்படத்திற்கு பிறகு சந்தானம் வந்து ஹீரோ எடுத்திருக்கும் அடுத்த படம். ஆஷ்னா சவேரி இவங்க வந்து திரும்ப அந்த வல்லவனுக்கு புல்லாயுதம்ல ஹீரோயினாக நடித்தாங்க, அவங்களே இந்த படத்துலையும் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இனிமே இப்படித்தான் திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்துக்கலாம். சந்தானம் நண்பர்களோட ஜாலியாக அட்டிச்சுட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. 3 மாதத்தில் அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு ஜாதகம் சொல்லிடுறாங்க. ஸோ 3 மாதத்தில் வந்து அவர் வந்து கல்யாணத்துக்காக வந்து பொண்களை வந்து தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா அவருக்கு வந்து ஒரு பொண் மீது வந்து ஈர்ப்பு வருது. ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு குளரிஃபிகேஷனில் அவருக்கு வந்து நிச்சயதார்த்தமும் நடந்துடுது. ஸோ நிச்சயதார்த்தமும் நடந்து போச்சு, ஒரு பொண்ணையும் வந்து காதலிச்சுட்டு இருக்காரு உயிருக்கு உயிராக. இதில் யாரை வந்து அவர் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. சந்தானம் சந்தானம் வந்து நிறைய காதல் காட்சிகளில் வந்து அவர் நிறைய திணறாரு அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஏன்னா நிறைய பேரை கலாச்சிட்டோம். ஸோ நாம் வந்து ஒரு ஹீரோவோ போய் நிற்கிறப்ப ஒரு பொண்ணை தொடரும்பொழுது நெருக்கப்பத்தில் நடிக்கும்பொழுது யாராவது கூட இருக்கிற ஹீரோவே ஒரு ஆரியாவே வந்து ஒரு கமெண்ட் போட்டுருவாரோன்ற ஒரு பயத்தில் வந்து அவர் இருக்கிறது வந்து அவருடைய நடிப்புகளில் நிறைய இடங்களில் வந்து தெரியுது. அவர் வந்து நிறைய தயங்குறார். ரொமான்ஸ் காட்சியெல்லாம் வந்து அவர் பூந்து விளையாடணும், அந்த இடத்துலலாம் வந்து அவர் ரொம்ப தயங்குறது தெரியுது. அதுலேருந்து அவர் கண்டிப்பாக வெளியே வரணும், அவர் நண்பர்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக ஒரு ஹீரோவை வந்துட்டார். பட் இருந்தாலும் ரொமான்ஸ் காட்சிகளில் அவர் வந்து இன்னும் சண்டை காட்சிகளில் இருக்கிற அந்த ஆக்ஷன் வந்து ரொமான்ஸ் காட்சிகளும் அவர் வந்தால் தான் இன்னும் சோபிக்க ஹீரோவாக வந்து அவர் சோபிக்கிறதுக்காக நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ அதில் வந்து அவர் அதாவது ரொமான்ஸ் விஷயங்களில் அவர் வந்து கொஞ்சம் திருத்திக்கணும். ஓகேங்களா. ஆஷா சவேரி பார்க்குறதுக்கு வந்து ஐஸ்வர்யாவினுடைய சாயல், அந்த கண், நிறைய இடங்களில் வந்து இந்த ஸ்னேகா உள்ளால், இந்த எல்லாம் வந்து ஐஸ்வர்யா மாதிரியான ஐஸ்வர்யா ராய் மாதிரியான தோற்றம் உள்ள பெண்கள். அதில் வந்து ஸ்னேகா இந்த சவேரியும் அதில் ஒருத்தவங்க. ரொம்ப நல்லாவே நடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் ஓவர் மேக்கப்பில் நிறைய இடங்களில் வந்து ஓவர் மேக்கப் துருத்திக்கிட்டு தெரியுது. அதுவும் லிப்ஸ்டிக் வந்து பயங்கரமாக இருக்குது. அதை விட ஆனால் அந்த பொண்ணு நடித்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸில் அவங்ககிட்ட வந்து பேசாத சொல்லாத கிட்ட வராத தொடாத டீ போடாதன்னு சொல்லி டக்கு டக்கு கையை அறுத்துக்கிற இடத்துல வந்து ரொம்ப அற்புதமாக அந்த பொண்ணு வந்து நடிச்சிருக்கு. இல்லை அந்த ஸ்க்ரீனில் வந்து ஆஷ்னா சவேரி வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து அகிலா கிஷோர். கதை திரைக்கதை வசனத்துலேயே அந்த பொண்ணு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் என்ன காரணமோ தெரியல, அந்த பொண்ணுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப அழகான, அதாவது நயன்தாரா சாயல், அதாவது ஹைட்டு அந்த மாதிரியான ஒரு பெண் அது. அந்த பெண்ணுக்கு வந்து சரியான வாய்ப்பு இல்லை. பட் இந்த திரைப்படத்தில் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கியிருக்கு. என்ன மாதிரியே கேமராமேன் கோபி ஜெகதீஸ்வரனுக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த பொண்ணுக்கு வர்ற காட்சிகளில் மட்டும் ரொம்ப அவ்வளோ அழகாக லைட்டிங்கு ஃபில்டர்லாம் போட்டு நல்லா மெர்ஜ் பண்ணி எந்த கண்ணத்தில் எந்த ஒரு இது கூட இல்லாத அளவுக்கு ரொம்ப அழகாகவே வந்து காட்டியிருக்காரு. அதை விட அந்த மாடியில் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரியும் எதுவுமே நடக்காத மாதிரியும் வந்து சந்தானத்துக்கிட்ட பேசுகிற அந்த காட்சியில் வந்து மிக அழகாகவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அகிலா கிஷோர். அதேமாதிரி படத்தில் வந்து விடிவி கணேஷ், லுலுசபா மனோகர், அப்புறம் புஜ்ஜி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு போகுது. இவங்களாம் வந்து நிறைய காட்சிகளை வந்து சிரிக்க வைக்க வந்து உதவுறாங்க. அடுத்தது வந்து தம்பி ராமையா, நரேன், அவங்களுக்கான பாத்திரத்தை வந்து மிக சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. தம்பி ராமையா வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. சைடு கேப்பில் வந்து சந்தானத்தையும் நிறைய காட்சிகளில் வந்து வாடுறாரு, அது வந்து படம் பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியுது. சந்தானம் ரொமான்ஸ் காட்சிகளில் வரும்பொழுது கொஞ்சம் ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கலாம், நிறைய வெள்ள முடி வந்து நிறைய க்ளோஸ்அப்பில் வந்து தெரியுது. ஏன்னா சொந்த படம்ன்றதுனால அவசர அவசரமாக வந்து ஷார்ட் செஞ்சுருக்கலாம் போல இருக்கு, சொல்லியிருக்கலாம் போல இருக்கு. அதே மாதிரி முழுக்க முழுக்க இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகளை வந்து பாண்டிச்சேரியில் படம் எடுத்திருக்காங்க. எல்லா காட்சிகளுமே ரொம்ப அற்புதமாக வந்து படம் பண்ணியிருக்காங்க. 2-3 காட்சிகளுக்கு ரெண்டு மூணு சாங்ஸ் மட்டும் ஃபாரின் போயிருக்காங்க. அதாவது வார்த்தை விளையாட்டில் வந்து சந்தானம் குரூப்பை வந்து அடிச்சுக்கவே முடியாது. அதில் தான் வந்து அவங்க வந்து இந்த டிவி மீடியாத்தில் வந்து முன்னாடி என்ட்ரானாங்க. நிறைய பேருக்கு அது தெரியுமோ தெரியாதான்னு தெரியல. வின் டிவியில் இவங்க வந்து ஒரு டீ கடையில் வந்து கவியரங்க மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் ரொம்ப ரொம்ப அற்புதமான நிறைய பஞ்செலாம் அப்போ வந்து ஃபேமஸ், அப்போ காந்தி நடந்து அப்போ வந்து இந்த சன் டிவி பாலாஜி இந்த டீம் இது, காந்தி நடந்து போனார் தண்டி, திரும்ப வரத்துக்கு அவனாக கொடுத்தாங்க வண்டி, அதுக்கப்புறம் வந்து மியாமியாம் சொல்லணும் தான் அது மியாமியான்னு சொல்லணும் பூனை தும்பிக்கை தூக்குனா தான் யானை. ஸோ இந்த மாதிரி வார்த்தை விளையாட்டில் தான் இவங்களை அடிச்சுக்கவே முடியாது இந்த டீம். ஸோ இந்த படத்துலையும் முருகன் அண்ட் ஆனந்த் வந்து அவங்க பணியை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நிறைய காட்சிகளில் நிறைய யோசித்து டைலாக்ஸ் வச்சுருக்காங்க. சாங்ஸ்லேயும் வந்து நிறைய டைலாக்ஸ் வச்சுருந்தாலும் கூட சாங்ஸ் வந்து
என்னது ஒரு ரைம்ஸ் பாட்டு கேட்குற மாதிரி தான் இருக்குது. எந்த பாடலும் வந்து மனசில் வந்து பதியல, அதுதான் உண்மை. அதே மாதிரி இந்த திரைப்படத்தில், இந்த படம் வந்து காமெடி படம், இது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும், இந்த திரைப்படம் மிக நுட்பமான சில விஷயங்களை வந்து பேசியிருக்குது. அதாவது காதலுக்கு கண் இல்லை, அதனால் வந்து அவளுக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு. ஒருத்தன் வந்து சப்பையான ஒரு பையனை வந்து ஒரு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணுறதும், ஒரு அழகான பொண்ணை வந்து ஒரு சப்பையான பையனை கல்யாணம் பண்ணுறது, அது ஓகே. ஆனால் பெற்றோர்கள்கிட்ட பார்த்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப 50 பவுனுக்கும் ஒரு பைக்கு, 50,000 நகைக்கும் ஒரு பைக்குக்கும் வந்து விலை போயிடுறாங்க பெற்றோர்கள்ன்றதை வந்து மிக அழகாக நெத்தியில் அடித்த மாதிரி அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்துக்கு வந்து இயக்குநர்கள் முருகானந்துக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் வந்து நிஜமாலுமே வந்து ஒவ்வொருடைய அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க கிளியர் பண்ணிக்கிறாங்க. அந்த கிளைமேக்ஸ் வந்து நிஜமாலுமே வந்து அது வந்து சின்ன வீட்டினுடைய ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகப்படுத்தினாலும் கூட அந்த அன்னோனியம் அந்த படம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து நெகிழ்ச்சி அடைய வைக்கிது, கண்களை வந்து ஈரமாக்குதுன்றது வந்து மாற்றுக்கருத்தில் ரொம்ப அழகான பர்ஃபார்மன்ஸ் அது. இந்த படத்தில் வந்து எமோஷனல் சீன் எதிராக அப்படின்னா அந்த சீன், அந்த கிளைமேக்ஸ் சீனை வந்து நம்ம சொல்லலாம். பட் இந்த திரைப்படத்தை வந்து கிழிச்சு தொங்க விடலாம், நாரடிக்கலாம். ஏனென்றால் ஏன்னா அறத பழசான கதை, இது மாதிரி தெலுங்கில் நிறைய படங்கள் வந்திருந்தாலும் காட்சிக்கு காட்சி சிரிக்க வச்சு ஒரு ஜாலியான என்டர்டெய்னராக இந்த திரைப்படத்தை வந்து முடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதில் இந்த நுட்பமான சில விஷயங்களையும் இயக்குநர்கள் பேசியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து என்னை பொறுத்தவரையிலும் இந்த படம் வந்து ஒரு வாட்சபிள் மூவி, கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். சில பேருக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து என்னையா போட்டால் மாதிரியே போட்டுட்ருக்கான், நிறைய சிரித்தோம் வெளியே வந்தால் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரியும் யோசிக்கலாம். பட் இந்த திரைப்படம் என்னை பொறுத்தவரையிலையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய திரைப்படம் என்று கூறிக்கொள்கிறேன். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.